அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2. காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 7. தலைப்பு இணையான யுகங்கள். பக்கம் 234 முதல் 239 வரை. இஸ்ரவேலர்கள் எவ்வாறு மேசியாவை உதறி தள்ளினர் என்பதை எரேமியா தீர்க்கதரிசி மூலம் கூறியதற்கு பின்பு, கர்த்தர் உங்களை இந்த தேசத்திலிருந்து நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேசத்திற்கு துரத்தி விடுவேன். அங்கே இரவும் பகலும் அந்நிய தேவர்களை சேவிப்பீர்கள். அங்கே நான் உங்களுக்கு தயை செய்வதில்லை. எரேமியா 16:9-13 வசனங்கள் என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட நாட்கள் அவர்கள் மேசியாவை புறக்கணித்த போது அவர்களிடத்தில் வந்தன. இந்த பயமுறுத்துதலானது எல்லோரும் நிதானிக்கும் வகையிலும், மேலும் இஸ்ரேல் மக்களே ஒத்துக்கொள்ளும் வண்ணமாக சொல்லர்த்தமாக எப்படி நிறைவேறியது பாருங்கள். இந்த தீர்க்க தரிசனமானது அவர்களை சுற்றியிருந்த தேசங்களான சிரியா, பாபிலோன் போன்ற தேசங்களுக்கு அவர்கள் அடிமைப்பட்டு சென்றதை குறிக்க முடியாது. இதைத்தான் குறிக்கும் என்று சொல்லுவோமேயானால், நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேசத்திற்கு என்ற வார்த்தையினால் அது தவறு என்று ரூபகாரப்படுத்தப்படுகிறது. ஏனெனில் ஆபிரகாம் கல்தேயரின் பாபிலோனின் பட்டணமாகிய ஊர் என்பதிலிருந்தும், யாக்கோப்பு சீரியாவிலிருந்தும் வந்தான். உபாகமம் 26:5 வசனம். 1845 வருடங்களாக அவர்களுக்கு கிடைத்த கிருபையானது நிறுத்தப்பட்டு அம்மக்கள் பல்வேறு தேசங்களுக்குள்ளாக துரத்தி அடிக்கப்பட்டதை தவிர வேறெந்த சிறையிருப்புகளும் நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேசத்திற்கு என்ற வார்த்தைக்கு பொருந்தக்கூடியதாக இல்லை. எனவே தேவ தயவு இல்லாதபடி பல தேசத்திற்குள்ளாக தற்போது இந்த புத்தகம் ஆசிரியரால் 1889 வெளியிடப்பட்டது. சிறைபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலைமையைத்தான் இந்த தீர்க்க தரிசனம் குறிப்பிடுகிறது என்பது நிச்சயம். கொஞ்ச காலத்திற்கு எல்லா தயையிலிருந்தும் அவர்களை விரட்டி அடித்திருந்ததாலும் தேவன் என்றென்றைக்கும் அவர்களை விரட்டி அடிக்கவில்லை. இக்காரியத்தை குறித்துதான் எரேமியா 16:13-15 வசனத்தில், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் புத்திரரை வடதேசத்திலும் எபிரேய இனத்தவரில் பாதி பேர் குடியிருக்கக்கூடிய ரஷ்யாவில் வடதேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலிருந்தும் வரப்படின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்திற்கு அவர்களை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் கூறுகிறது. தேவன் புறஜாதி மக்களிடமிருந்து கிறிஸ்துவின் அங்கங்களை முழுமையாக தேர்ந்தெடுத்த பின்பு இறுதியில் யாக்கோப்பு அல்லது மாம்ச இஸ்ரேலருக்கு தேவன் தரவிருக்கும் கிருபைகளை குறித்து தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் ஆகியோரின் வார்த்தைகளை நாம் சேகரிக்க வேண்டும். இதை வேதமானவர்கள் ஒத்துவாக்கிய வேதாகமத்தை கொண்டு செய்யலாம். புதிய ஏற்பாட்டில் யாக்கோப்பு மூலம் அப்போஸ்தலர் 15:14-16 வசனத்திலும், பவுல் மூலம் ரோமர் 11:26 வசனத்திலும் இஸ்ரேலருக்கு கிருபையானது திரும்ப கிடைப்பது பற்றி வெகு தீர்க்கமாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் முதலில் தங்களது தண்டனையின் கடைசி துளியையும் குடிக்க வேண்டும். இதை சீர்திருத்த முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரிக்கட்டுவேன் என்று குறிப்பிடத்தக்க தீர்க்க தரிசனத்தில் எரேமியா 16:18 வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இங்கு குறிப்பிடப்படும் இரட்டிப்பு என்ற வார்த்தையானது மிஸ்னஸ் என்ற எபிரேய வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவ்வார்த்தைக்கு இரண்டாவது பாகம் அல்லது மறுமுறை என்று பொருளாகும். இஸ்ரேல் மக்கள் அவர்களுக்குரிய கிருபையிலிருந்து துரத்திவிடப்பட்டதிலிருந்து மீண்டும் அவர்களுக்கு கிருபை கிட்டும் வரை உள்ள காலமானது முதலில் அவர்கள் அனுபவித்த சரித்திரபூர்வமான கிருபையின் காலத்தின் இரண்டாவது காலப்பகுதியாகும். வரைபடத்தில் காட்டியுள்ளபடி இஸ்ரேலர்களின் கிருபையானது அவர்கள் ஒரு ஜாதியாக அழைக்கப்பட்ட காலப்பகுதியான யாக்கோபின் மரணத்திலிருந்து ஆரம்பித்து 1845 வருடங்கள் கழித்து
கிபி 33 அதாவது கிறிஸ்துவின் மரணத்தில் முடிவடைந்தது. கிபி 33 அவர்களது இரட்டிப்பாகிய இரண்டாவது காலப்பகுதியாகிய 1845 வருடங்களை கொண்ட கிருபையற்ற காலப்பகுதி ஆரம்பித்தது. கிபி 33 1845 வருடங்களை கூட்டுவோமே ஆனால் அது நமக்கு 1878 வருடத்தை அவர்களது கிருபையற்ற காலத்தின் முடிவை கொடுக்கிறது. கிபி 33 + 1845 = கிபி 1878 ஆகும். நாம் இதுவரை பார்த்த எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளும் மிக தெளிவாக கூறுகிறது. ஆகவே ஏறக்குறைய கிபி 1878 மாம்ச இஸ்ரேலர்களுக்கு தேவனுடைய கிருபைகள் திரும்ப கிடைப்பதற்கான ரூபகாரங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும். கடந்த கால பல நூற்றாண்டுகளாக பாலஸ்தீனாவுக்கு வர அனுமதிக்கப்படாதிருந்த யூதர்கள் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கிபி 1878 வருடமே அவர்களுடைய இரட்டிப்பான துன்பமானது முடிவடைந்து அவர்களுடைய கிருபை மீண்டும் தரப்படக்கூடிய காலமாய் இருந்தது. இதே வருடத்தில் நடந்தேறிய பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷனல்ஸ் என்பதற்கு இங்கிலாந்தின் பிரதமரான லார்ட் டீகன்ஸ்பீல்ட் ஒரு யூதன் என்பவர்தான் மிக முக்கிய பங்கை வகித்தார். இதில் இங்கிலாந்து துருக்கியின் ஆசிய மண்டலங்களுக்கு ஒரு பொதுவான பாதுகாவலனாக பொறுப்பேற்றது. இந்த மண்டலங்களில் பாலஸ்தீனாவும் ஒன்று. இந்த கூட்டு ஒப்பந்த ஷரத்துகளை துருக்கி ராஜாங்கம் நிறைவேற்றியது. அது இப்போது பாலஸ்தீனாவில் வாழ்ந்த யூதர்களுக்கு பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தியது. மற்ற யூதரும் அங்கு இடத்தை விலக்கி வாங்கி குடியேற வழியை திறந்து வைத்தது. முன்னதாக யூதன் உதைக்கப்பட வேண்டியவனாகவும் அறையப்பட வேண்டியவனாகவும் அவனை ஆண்ட முகமதிய ராஜாக்களால் நிந்திக்கப்பட்ட நாயாகவும் இருந்தான். கடந்த கால நினைவுகளையும் எதிர்கால வாக்குத்தத்தங்களையும் உடைய அவனது புனித பூமியில் ஜீவிக்க தேவையான ஒரு சாதாரண உரிமை கூட அவனுக்கு மறுக்கப்பட்டது. அதே சமயத்தில் பாலஸ்தீனாவுக்கு போகும் வழியானது திறந்திருந்தும் ஒரு மாபெரும் துன்பமானது ருமேனியாவிலும் ஜெர்மனியிலும் விசேஷித்த விதமாக ரஷ்யாவிலும் இன்று வரையிலும் கூட தொடர்கிறது. ஆரம்பித்து மேற்கூறிய அரசாங்கங்கள் எல்லாம் சட்டத்தின் மேல் சட்டத்தை இயற்றி இஸ்ரேல் மக்களின் உரிமைகளையும் சலுகைகளையும் பறித்தனர். இதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பெரும் எண்ணிக்கையில் அந்த நாட்டை விட்டு வெளியேறும் வரைக்கும் அண்டை மக்களால் தாக்கவும் பட்டனர். ஆனால் இந்த துன்பமே அவர்களுக்கு நன்மையாக, அதாவது அம்மக்களுக்கு எருசலேமையும் உடன்படிக்கைகளையும் நினைப்பூட்டி அவர்களே இப்பூமிக்குரிய மாபெரும் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய சந்ததியினர் என்பதை அவர்களுக்கு உணர்த்தும்படியாகவும் இருந்தது. இஸ்ரேலின் இருவித வீடுகள், கால நினைவுகள், யூதர்களின் அறுப்பு 3 × 3 × 33 = 40 வருடங்கள், கிறிஸ்தவரின் அறுப்பு 3 × 3 × 33 = 40 வருடங்கள், 70வது வாரம், அரசன் உள்ளே வந்தார், கிபி 29, கிபி 33, கிபி 36. கிபி 1874 அரசன் உள்ளே வந்தார், கிபி 1878, கிபி 1881. யூதர்களின் அறுப்பு. இஸ்ரேலின் விழுகை, கோபாக்கினையின் நாட்கள், லூக்கா 21:22, உபத்திரவத்தின் நாட்களும் இறுதியாக தள்ளுண்டு போகுதலும், கிபி 70. கிறிஸ்தவரின் அறுப்பு. பாபிலோனின் விழுகை, கோபாக்கினையின் நாட்கள், தானியேல் 12:1. யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிறாத ஆபத்து காலம், கிபி 1915. யூதரின் கிருபை ராஜ்யபாரத்திற்காக காத்திருத்தல், 1845 + 3.5 வருடங்கள், யாக்கோபின் குமாரரின் தேசியமான தோற்றமும் இஸ்ரேல் என்ற நாமம் சூட்டப்படுதலும் முற்பிதாவாகிய யாக்கோபின் மரணத்திலிருந்து இக்காலம் துவங்குகிறது, கிமு 1813.
கிறிஸ்தவரின் கிருபை ராஜ்ய பாத்திரத்திற்காக காத்திருத்தல். யூதரின் இரட்டிப்பின் காலம் 1845 + 3.5 வருடங்கள். கிறிஸ்தவரின் கிருபை காலமும் விசுவாசிகளுக்கு உரிய பரம அழைப்பின் காலமும் மேசியாவின் மரணத்திலிருந்து பாபிலோன் தள்ளப்பட்டு விழும் காலம் வரை கிபி 33. கிபி 1878 வருடமானது மாம்சீக இஸ்ரேலருக்குரிய கிருபையானது திரும்பி வரக்கூடிய காலமாய் இருந்தது என்பதை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். புறஜாதியாரின் காலம் என்ற பாடத்தில் எருசலேமும் அதனுடைய மக்களும் புறஜாதியாரின் காலம் முடியும் வரைக்கும் தொடர்ந்து மிதிக்கப்பட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். கிபி 1878 கிருபையானது அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பித்தாலும் கிபி 1915 வரைக்கும் யூதர்கள் தங்களுக்குரிய பூரண கிருபைகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எப்படி படிப்படியாக கிருபையை இழந்தனரோ அப்படியே அவர்கள் பெறக்கூடிய கிருபையையும் படிப்படியாகவே இருக்கும். அவர்கள் கிருபையை விட்டு விழக்கூடிய காலமும் கிருபைக்குள்ளாக வளரக்கூடிய காலமும் ஒரே அளவை கொண்டதாகும் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். கிருபையிலிருந்து விழுந்தது படிப்படியாகவும் போக போக அதிகமான வேகத்தோடும் இருந்தது. அந்த விழுகையானது அவர்களது தேசத்தின் கிருபையானது முடிவடைந்த காலமாகிய கிபி 33 ஆரம்பித்து 37 வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. இறுதியாக கிபி 70 முடிவடைந்தது. அதாவது அவர்களது நாடானது பாழாக்கப்பட்டு எருசலேமானது முற்றிலும் அழிக்கப்பட்டது. சரித்திரமானது அவர்களது விழுகையின் துவக்கத்தையும் முடிவையும் தெரிவிக்கிறது. ஆனால் தீர்க்க தரிசனமோ கிருபை பெருகுவது கிபி 1878 கிபி 1915 என குறிப்பிடுகிறது. இதன் இடைப்பட்ட காலமாகிய 37 வருடங்கள் விடுகையின் 37 வருடங்களோடு இணையாக இருக்கிறது. இதுதான் இரட்டிப்பு என்று சொல்லப்பட்ட தொடர்பாகமாகும். கிபி 33 கிபி 1878 ஆகிய இவ்விரு வருடங்களும் யூத சுவிசேஷ யுகங்களுக்கு ஒரு திருப்பு முனையாகும். மேலும் கிபி 33 இஸ்ரேல் மக்கள் தங்கள் கிருபையை இழந்த வருடமாகவும் கிபி 1878 இழந்த கிருபையை மீண்டும் பெறும் வருடமாகவும் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு யுகத்தின் வேலைகளும் வரப்போகும் யுகங்களின் காலத்திலும் சிறிது நடப்பதாக இருந்தது. யூத யுகத்தின் திருப்பு முனையானது வந்தபோது அந்த யுகத்தின் இறுதி பாகத்தின் வேலையானது சுவிசேஷ யுகத்தின் ஆரம்பத்திலும் சிறிது ஒன்றித்து நடந்தது. அதை போல அவர்களுக்கு மீண்டும் கிடைக்கும் கிருபையானது 1000 வருட யுகத்தின் ஆரம்பத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் முக்கியமான ஒன்றாகும். இக்கிருபையானது சுவிசேஷ யுகத்தின் முடிவில் அல்லது அறுவடையிலேயே ஆரம்பித்து 1000 வருட யுகத்தில் சிறிது ஒன்றித்து பின்பு முடிவடைகிறது. 37 வருடங்களாக கிபி 33 அவர்களுடைய தேசத்தின் கிருபையானது முற்றிலுமாக முடிவடைந்த காலமாகிய கிபி 70 உண்மை விசுவாசிகளை தவிர மற்ற இஸ்ரேலர்கள் விழுந்து கொண்டே இருந்தனர். கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்த புறஜாதிகளோ கிருபைக்குள்ளாக உயர்ந்தனர். இந்த 37 வருடங்களான யூத யுகமானது படிப்படியாக முடிவடைந்தது. அதே சமயம் சுவிசேஷ யுகமானது படிப்படியாக வளர ஆரம்பித்தது. 37 வருடங்களாக கிபி 1878 கிபி 1915 சுவிசேஷ யுகமானது முடிவடைந்து உண்மையான விசுவாசிகளை தவிர மற்ற மக்களாகிய கிறிஸ்தவர்கள் என அழைக்கப்படுபவர்கள் மீது துன்பமும் இஸ்ரேல் மக்களுக்கு இழந்ததை திரும்ப கொடுக்கும் வேலையும் தயாராகி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த கிபி 30 கிபி 1878 புதிய யுகங்கள் ஆரம்பித்த காலத்தை காட்டுகிறது. ஒவ்வொரு யுகம் ஆரம்பத்திலும் அதற்கு முந்தின யுகத்தின் அறுவடையானது நடந்து அந்த யுகத்தின் பதர்களை அழிக்கும் வேலையானது புதிய யுகத்தில் 37 வருடங்களாக நீடிப்பது 2 யுகத்திற்கும் பொதுவான காரியமாகும். இவ்வாறாக யுகங்களுக்கு இடையிலுள்ள பொதுவான காலப்பகுதியும் லேப் ஆஃப் டிஸ்பென்சேஷன்ஸ் ஒவ்வொரு யுகத்தின் முடிவு புள்ளியும் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன.
இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 239 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.